வேணும்னா நம்ம வீட்டுல தங்கலாம். விருந்தாளிங்க எத்தனை பேர்? ஒரு சோடி. ஒரு சோடி? அது என்ன பொறாவா? ஆமா, வரவங்க ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைய கூட்டிட்டு வர்றது உன் வேலை இல்ல, இது ரெண்டு கிடா. வைத்தியக்கார போய பேமானி எதை கேக்குறன்னு தெரியாது கண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனிய, என்ன பத்தி என்ன கேட்டான்? கிழிச்சிட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் தான் சத்தி ஒண்ணு நினைச்சு சோதனை போடக்கூடாத இடம்லாம் போட்டான். நல்லா நடிச்சியா? என்கிட்ட இந்த கேள்வியா? அப்போ என் பையில மூடிட்டா. பட்டுங்கிறதுக்கு என்ன பட்டியா? இப்ப மூடி இருக்கான், திறப்பான். திருப்பியுமா? என்னங்க இன்னைக்கு என்ன சமையல்? கோழி அடிக்கலாமா? கோழியத்தான் ஏற்கனவே அடிச்சுட்டானே. விருந்தாளிங்க வரட்டும், விவரமா கேட்டு சொல்றேன். எங்கப்பா விருந்தாளிங்க நிக்குது? புடிச்சுட்டு வாய. மிஸ்டர் அமன், மிஸ்டர் குப்தா, உள்ள வாங்க. என்ன தேவகோட்டையா? இல்லீங்க, காரக்குடி. என்ன மிஸ்டர் குப்தா, விஸ்கி பாட்டில், ஸ்பூனு, ஃபோர்க்கு, கப்பு, பால் பாயிண்ட் பென், எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து தள்ளிட்டு வந்தீங்களா? என்ன அவமானம் பிரபு! நமது மேலூரில் இதெல்லாம் கிடைக்காது, அதனால தான் உள்ளூரில் இருந்து தள்ளி கொண்டு செல்கிறேன். இவரு பேரு மிஸ்டர் யமன், பெரிய ராஜபாட்டு. அவரு பேரு மிஸ்டர் குப்தா, பெரிய பஃபூன் பாட்டு. அதுதான் வேஷத்தோடவே வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் ராச பார்த்துதான் தசரத வேஷம் போட்டு செத்தார். அதுல இருந்து நான் ஒரு நல்ல ராச பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த 40 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. பெரியவங்க பேசும்போது ஏன் குறுக்க? ஏன்பா, அந்த பொட்டியில இருக்கிற எல்லாமே தங்கமா? சாதாரண தங்கம் இல்ல, அம்புட சொக்க தங்கம். அது மட்டும் இல்ல, அதுல வைரம், வைடூரியம், கோமேதகம், பச்சை வச்சு இழைச்சிருக்காரு இலை இலைன்னு. இது என்ன, அது வலுப்பு வந்த மாதிரி? முதல்ல அவங்க தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சாப்பாட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. நீ போ உள்ள. நிக்க விட மாட்டீங்களே, நான் அப்புறம் பாக்குறேன். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். வாங்க. உங்க வீட்டுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை நிலைமை சரியில்லை. உங்க நகை பெட்டிய ஏன் இரும்பு போட்டிக்குள்ள வச்சு பத்தரமா பூட்டி வைக்கிற? அந்த பெரிய மீச கைவசம் தான் என் உயிரே இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த பெரிய மீசைக்கு நல்ல தீனியா போட்டு பக்தியோட நடந்து மஸ்கா பண்ணி வச்சுக்க. அது நினைச்சதுன்னா நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் தான். போ, கும்பிட்டுக்கிட்டே போ. அதாவது அங்க கும்பிட்டு போனா போ. அத்தாணி மண்டபம் அந்த புறம் எல்லாம் உண்டா? அத்தாணி அச்சாணி எல்லாம் கிடையாதுங்க, மண்டபம் மாதிரி கட்டி இருக்கேன். நீங்க எங்க வேணாலும் தங்கலாம். ஐயா, இது என் பொண்ணு, பேரு சாவித்திரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னுதான். அது அவங்க அம்மா ஜான. தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டா? எவன்டா எவன்டா, ஐயாவுக்கு புள்ள ஒட்டி இருந்தா இவ்வளவு தங்கம், வைரம், கோமேதகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. ஐயா, சாப்பாடு ரெடியா? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வர்றேன். கொஞ்சம் நான் பத்திரமா உள்ள வைக்க சொல்றேன். கையை எடு சொன்னா பார்த்து அது பலகாய் அவியல், இது பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் தார துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், இது பாயசம், இது அதிரசம், இது பச்சடி, இது கிச்சடி. பரமேஸ்வரா, இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ
இவைகளில் எதை சாப்பிடுவது? தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சாவித்ரி சாதம் போடுப்பா. போதும் தாயே. கார துவையில போட்டு கசஞ்சு விட்டது கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருப்பாரு? என்னது எரிதே? ஐயோ எரிதே! அந்த தராச்சரமும் எரிதே! அக்னி பகவான முழுகிட்ட மாதிரி இருக்கிறேன். வரத பகவான் எடுத்து ஊத்தியா? ஐயோ என்னது? கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 என்னது? கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 யாம்
சரியாக போகிறாயா? கூச்சலிட்டு ராஜபாத்தை அழைக்கட்டுமா? எனக்கு வரும் கோபத்திற்கு பொட்டியோட படுத்திருக்கீங்களா? எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போனேன். ஐயோ, என்னை காப்பாத்துங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.